நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் லோடிங் அண்டு ஷார்ட் சர்க்கியூட்டிங். ஸோ இப்போ நமக்கு ஓவர் லோடிங் அப்படின்னா என்ன அண்டு ஷார்ட் சர்க்கியூட்டிங் என்ன அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஒயர் வந்து இந்த ரெண்டு இதுக்கும் நமக்கு யூஸ் ஆகும். ஃபியூஸ் ஒயர், எம்சிபி. இது ஃபியூஸ் ஒயர், இது ஃபியூஸ் ஒயர், எம்சிபி, ரெண்டுமே ஒரே பர்பஸ் தான், எலக்ட்ரிக்கல் டிவைஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் சேஃப்டி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஸோ இந்த இதில் ஓவர் லோடிங் அப்படின்னா என்ன, ஷார்ட் சர்க்கியூட்டிங் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஓவர் லோடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லார்ஜ் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸை கனெக்டட் இன் சீரீஸ், அதாவது என்னது, நம்ம டிவி ஓடுது, ஃபேன் ஓடுது, எலக்ட்ரிக் பல்ப் யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறைய நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிவைஸும் அப்ளிகேஷன், டிவி, ஃபேன்லேருந்து லைட்லேருந்து எல்லாமே ஒரு அப்ளிகேஷன்ஸ், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா சம் டைம் வந்து ஒரு எக்ஸஸ் கரண்ட் வந்து அதுக்கு வந்து அந்த பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறதுனால ஸோ ஃப்ளோ ஆஃப் தி எக்ஸஸ் கரண்ட்டை எலக்ட்ரிக்கிட்டு எக்ஸஸ் கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிக்கும் போது இப்போது ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் கரண்ட் வந்து ஒயர் எக்ஸிட் மேக்ஸிமம் பர்மிசிபிள் லிமிட், அதாவது மேக்ஸிமம் எவ்வளோ கரண்ட் மட்டும் அதில் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிசிபிள் இருக்கும். அந்த பர்மிட்டை வந்து எக்ஸஸ் ஆகும்போது அந்த ஒயர் நமக்கு என்னாகும், ஹீட் ஆகும். ஹீட் ஆச்சுன்னா அந்த ஒயர் என்னது, மேபி காஸ்டு. ஸோ அது வந்து அதிகமான கரண்ட் போகும்போது அது ஒயர் ஹீட் ஆகி அது வந்து அந்த ஒயர் வந்து நமக்கு மெல்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நடந்தால் அதுக்கு பேர் என்னது, ஓவர் லோடிங். ஓவர் லோடிங் என்ன புரியுதா? ஸோ அதிகமான அப்ளிகேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்கும்போது எவ்வளோ டிவி டிவி யூஸ் எத்தனை டிவி யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ பல்ப் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி எக்ஸஸ் கணக்கு கேட்பாங்க. நம்ம ஒரு கணக்கு கொடுத்துட்டு அதை விட நம்ம அதிகமான அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா நடக்கக்கூடியது தான் ஓவர் லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து நெக்ஸ்ட் இன்னொரு டாபிக் என்ன சொன்னோம், ஷார்ட் சர்க்கியூட்டிங் அப்படின்னு சொன்னோமா. அப்போ ஷார்ட் சர்க்கியூட்டிங் அப்படின்னு என்ன சார் கேட்டிங்கன்னா, ரெட் ஒயர், பிளாக் ஒயர், ஒன்று வந்து ரெட்டு வந்து ஹை ஒயர்னு சொல்லுவோம், பிளாக் வந்து நியூட்ரல் ஒயர்னு சொல்லுவோம், இது ப்ளஸ் இது மைனஸ், இது ரெண்டுமே கான்டாக்டுக்கு ஆகிடுச்சுன்னா, ப்ளஸ்ஸும் மைனஸ் ஷார்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் ஷார்ட் சர்க்கியூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும், அதனால தான் வந்து நம்ம என்னது, இன்சுலேஷன் ஒயர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த டேமேஜ், அதாவது டியூ டு அது எதுக்காக இன்சுலேஷன் ஒயர் யூஸ் பண்ணுறோன்னா, சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ், டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இருந்தனால அது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இது மாதிரி ஷார்ட் சர்க்கியூட்டிங் நடந்துச்சுன்னா என்னது, அது பிகம் வெரி, அதாவது அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். அதனால் கரண்ட் எப்படி ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் கரண்ட் என்னது ரொம்ப அதிகமாக பாஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அதோட ரிசல்ட் நமக்கு என்னது, அது ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த பில்டிங் ஃபுல்லாக. ஓகே, அப்போ ஷார்ட் சர்க்கியூட்டிங் நடந்தாலும் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓவர் லோடிங் ஆனாலும் அங்கேயும் ஹீட் ஜெனரேட் ஆகும். ஸோ அப்பயும் ஃபவர் என்னது ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே நம்ம என்னது, ஷார்ட் சர்க்கியூட்டிங் அண்டு ஓவர் லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது ரெண்டும் டேமேஜ்னா இந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம சேஃப்டி பண்ணுறது தான் நமக்கு என்னது, இந்த ஃபியூஸ் ஒயர் அண்ட் எம்சிபி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓவர் லோடிங் ஆகிட்டா இந்த ஃபியூஸ் ஒயர் டக்குன்னு கட் ஆகிடும், இல்லைனா எம்சிபி கீரை பாக்ஸ் கீரை அந்த ஸ்ப்ரிங் கட்டை கீரை அணிக்கணும். இங்கே என்ன, ஷார்ட் சர்க்கியூட்டிங் நடந்தாலும் இங்கே ஸ்ப்ரிங் இங்கே ஒயர் கட் ஆகும், இல்லைனா இங்கே ஸ்ப்ரிங்கு கட் ஆகி அதை கீரை அணிக்கணும். ஸோ இது ரெண்டுடைய ஓவர் லோடிங் அண்ட் ஷார்ட் சர்க்கியூட்டிங் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஒயர்ஸ். ஓகே, அடுத்து எர்த்திங் அப்படின்னு சொல்லி என்ன பார்க்கலாம். ஸோ எர்த்திங் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதாவது நம்ம டூ ஒயர் மட்டும்தான் பார்த்தோம், ஒன்று ஹை ஒயர், இன்னொன்று நியூட்ரல் ஒயர் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு தேர்டு ஒயர் ஒன்று இருக்குது, அதை தான் நம்ம எர்த் ஒயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து க்ரீன் இன்சுலேஷனாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸையும் வந்து எல்லாத்துலேயும் கனெக்ட் பண்ணிவிட்டு, அதாவது டிவி ஃபேனுக்கு தான் தேவையில்லை, அந்த ஹையர் அப்ளிகேஷன் இருக்குது பார்த்திங்கன்னா, ஃப்ரிட்ஜு, ஏசி, அது மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும் மூணு ஒயர் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு ஒயர் அந்த க்ரீன் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே பில்டிங் அப்படியே கொண்டாந்து கீழே வந்து நம்ம வீட்டுக்கு கீழே வந்து அண்டர் த கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழமாக கொஞ்சம் இது வண்டி ஒரு காப்பர் பிளேட் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்கப்பா. ஸோ இங்கே ஏதாவது ஓவர் சர்க்கியூட்டிங் நடந்துச்சுன்னா இந்த இது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் கரண்ட் எப்படி போகும், அதிகமாக பாஸ் ஆகுமா, நிறைய டைம் படிச்சிட்டோம். ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் கரண்ட் அதிகமாக போகும். இந்த க்ரீன் ஒயருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே எனக்கு ஓவர் லோடிங்கோ ஷார்ட் சர்க்கியூட்டிங் நடந்தால் அதிகமான கரண்ட் எதுவும் போகும், எங்கே ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும் அதுதான் போகும். ரெட்டு அந்த பிளாக்கை விட இந்த க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போ அதிகமான கரண்ட் எதுக்குங்க போய் எங்கே போயிடும், கிரவுண்டுக்கு போயிடும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ எயர் சீட் த கரண்ட் ஃப்ரம் த பாடி அந்த அப்ளிகேஷன் வந்து நமக்கு டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, எங்கள் எலக்ட்ரிக் ஷாக்ஸ் வந்து நம்மள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த எர்த்திங் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட், ஸோ இப்போ ஓவர் லோடிங் அப்படின்னு என்னென்னு பார்த்துட்டோம், ஷார்ட் சர்க்கியூட்டிங் என்னென்னு பார்த்துட்டோம், எர்த்திங் அப்படின்னு என்னென்னு பார்த்தாச்சு, நம்ம ஒன்றுமே தெரிஞ்சுக்கோங்க.